எல்லா புகழும் இறைவனுக்கே. மடோன் அஸ்வினுடைய டைரக்ஷனில் அருண் விஸ்வா இந்த படத்தை தயாரிக்கிறாரு. மடோன் அஸ்வின் தான் இந்த படத்தோடைய ஸ்கிரிப்ட். சிவகார்த்திகேயன், அதித்தி சங்கர், மிஸ்கின்லாம் இந்த படத்தில் இருக்காங்க. பரத் சங்கர் ஏற்கனவே மடோன் அஸ்வினுடைய மண்டேலா படத்துக்கு இவர் தான் மியூசிக் பண்ணார். இந்த படத்தை விது ஃபோட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. பிலோமின்ராஜ் எடிட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. சாந்தி டாக்கிஸ் இந்த படத்தை தயாரிக்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த படம் வந்துட்டு ஒர்க் எல்லாமே முடிஞ்சு போச்சு, சின்ன சின்ன ஒர்க் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரிலீஸ் டேட் லாக் பண்ணிட்டாங்க. போன வாரம் வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படம் 24 போகுது, அதாவது 2024 படம் போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ தேதி வந்து அஃபீஷியலாகவே போஸ்டர் போட்டுட்டாங்க. August 11 இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. இந்த தேதியில் தான் வந்து தலைவருடைய ஜெயிலர் படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அரசு புரஸில் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம ரஜினிகாந்துடைய நடிப்பில் நெல்சன் திலீப்குமார் இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன் வந்து அவர் தான் பண்ணுறாரு. தயாரிப்பு வந்து பார்த்திங்கன்னா கலாநிதி மாறன், ரஜினிகாந்த், சிவராஜ்குமார், தமன்னா, ரம்யா கிருஷ்ணன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிர்னா இவங்களாம் இருக்கிறாங்க. சினிமாட்டோகிராஃபி விஜய் கார்த்திக் அப்படிங்கிறவர் பண்ணுறாரு. எடிட்டிங் நிர்மல் பண்ணுறாரு. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணது தான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணது தான். ஆகஸ்ட்டில் இந்த படம் ஜூனில் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஜூன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் August 11 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்திங்கிற மாதிரி போட்டு குழப்பிட்டு இருந்தாங்க. இப்போ மாவீரன் வந்து பார்த்திங்கன்னா 11 ஆகிடுச்சு. ஸோ அநேகமாக அந்த ஆகஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 12, 13, 14 ஏதோ ஒரு தேதியில் வந்துட்டு ஜெயிலில் ரிலீஸ் ஆகலாம். இல்லை அதே சிவகார்த்திகேயனோட மூவி டேட்லேயே இதுவும் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு தெரியல. கூடிய சீக்கிரம் அஃபிஷியலாக சொல்லுவாங்க.